நம்மை நிமிர்ந்து நடக்க பண்ணின நம்முடைய தெய்வநாயகத்துடைய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்க முடியாத ஒவ்வொருவருக்கும் அன்பாக இந்த ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதி ஆரம்பித்திருக்கிறது ஏழு மாதங்களில் நாம் தேவனுடைய கிருபை இந்த வருஷத்தில் கடந்து வந்திருக்கிறோம் இதுவரைக்குமாய் தெய்வனமை நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார் இந்த தெய்வனாகிய கருத்தருக்கே எல்லா கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாகட்டும் உங்களை திரும்பமாய் உங்கள் நேரிலே இந்த படத்தின் மூலமாய் சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கறது தெய்வன் தாமே இந்த மாதம் முழுவதும் உங்களை ஆசிர்வதிக்க முடியாய் நான் ஜெபிக்கிறேன் நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் லேவி ராகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் இதுவே இந்த மாதத்தினுடைய ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த மாதத்தினுடைய வாக்குத்துவ வசனம் இதுதான் நம்முடைய பழைய வாழ்க்கையில் அருமையான தேவடைய ஜனமே இயேசுவை அறியாத காலங்களிலே நம் இயேசுவை சந்திப்பதற்குன்பதாக அல்லது இயேசு நம்மை சந்திப்பதற்கு முன்பாக தேவடைய வார்த்தையானது நம்மை முன்பாக நம் இஸ்ரேல் ஜனங்களைப் போலவே தான் வாழ்க்கையின் அடிமைத்தனத்தில் இருந்தது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையில் பொய்யான தெய்வங்களுக்கு அடிமைகளாய் இருந்திருப்போம் இந்த தெய்வங்கள் நம்மை பார்வனைப் போல அல்லது எகிப்து தேசத்தைப் போல நம்மை கொடூரமான அடிமைத்தனத்திலே அது நிச்சயமாகவே வைத்திருக்கும் மிரட்டியிருக்கும் நடத்தியிருக்கும் யாத்ரா புத்தகத்தில் பார்வனினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரேல் ஜனங்கள் இருக்கிறாங்களே இவருடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் பொழுது அது கிட்டத்தட்ட நம்முடைய சரித்திரம் போல தான் புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து பிசாசினுடைய வல்லமையில் நின்றும் விடுதலையாக்கப்படுவது ஒரு விசுவாசியின் சாட்சியாக இருந்தாலும் கூட நமக்கும் எகிப்து தேசத்தில் எகிப்து தேசத்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆனது நம்முடைய வாழ்க்கைகளை பிரதிபலிக்கிற ஒரு சரித்திரம் என்று தான் சொல்லணும் சொல்லணும் யாத்ராமத்துடைய சிவில் தேசத்துடைய சரித்திரம் நம்முடைய சரித்திரம் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது உங்களுடைய என்னுடைய சரித்திரத்தை நாம் உற்று கவனிக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாகவே தெரிந்திருக்கோம் ஒரு காலத்தில் நாம் எகிப்தியர்களுக்கு அடிமையாக இருந்திருப்போம் எந்த அடிமைத்தனத்திலிருந்து தெய்வம் நம்மை புறப்பட பண்ணினது மாத்திரமல்ல நாம் பாடுபட்ட அந்த நுகத்தடிகளை முறித்து எரிந்தது மாத்திரமல்ல நம்மை நிமிர்ந்து நடக்கவும் அவர் உதவி செய்திருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையினுடைய பொய்யான தெய்வங்களை நாம் வணங்கி கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நம்பியிருந்த காரியங்கள் ஒருவேளை நம்முடைய உடைமைகளாக இருந்திருக்க முடியும் நம்முடைய சொத்தோ நம்முடைய பணமோ நம்முடைய தெய்வமாக இருந்திருக்க முடியும் நம்முடைய சொந்த பலன் அல்லது உறவுகள் நம்முடைய குடும்பம் நண்பர்கள் நம்முடைய படிப்பு நம்முடைய பின்னணி எல்லாமே நம்முடைய பொய்யான தெய்வங்களாக இருந்திருக்கும் அவைகள் மீதே நம்ம சார்ந்து நடந்திருப்போம் அதற்கு பிற்பாடு பார்க்கும் பொழுது இந்த பொய்யான தெய்வங்கள் நம் மீது ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும் தெய்வம் நம் வாழ்க்கையில் ஆட்சி செய்ய வேண்டிய அந்த இடத்துல நாம் ஏதோ மற்ற தெய்வங்களை கொண்டு வந்து மற்ற காரியங்களை நிறுத்தி ஜனங்களை நிறுத்தி நாமே அடிமைகளாய் மாறியிருப்போம் அந்த அடிமைத்தனத்தின் எல்லைக்குள்ளாக நாம் இருந்திருப்போம் வெளியேறுவதற்கு எந்த ஒரு வழியும் கிடையாது நம்மை கொடுமைப்படுத்துகிற எதிராளிகளுக்கு ஆளோட்டிகளுக்கு நாம் கீழ்ப்படைந்து தான் ஆகணும் இயற்கையாகவே தப்பித்து செல்வதற்கு நமக்கு எந்த ஒரு வழியும் இருந்திருக்காது தெரிந்தும் இருக்காது தெரிந்திருந்தாலும் அதை செயல்படுத்தக்கூடிய ஒரு வல்லமை நம் யாருக்குமே இருந்திருக்காது நாம் செய்ய நினைத்ததை நாம் செய்திருக்க முடியாது ஆலோட்டிகள் எப்பொழுது நம்மை பார்த்து கொண்டிருப்பதை மாத்திரமல்ல கொடூரமாய் நம்மை நடத்தியிருப்பார்கள் சரீரப்பிரகாரமாய் ஆத்மாவிலே நம்முடைய எண்ணங்களிலே நம்முடைய உணர்ச்சிகளிலே எல்லா விதத்திலையும் கொடூரமாய் நம்மளை நடத்தியிருப்பார்கள் அவர்கள் சொல்லுவதை நாம் செய்து ஆக வேண்டும் அவள் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிற அந்த வேலைகள் இருக்கிறது மிகவும் கொடூரமானதாக இருந்திருக்கும் செங்கல் செய்யணும் காலையிலேருந்து மாலை வரைக்கும் இரவு வரைக்கும் வைக்கோல் தேடப்போகணும் எகிப்து தேசம் முழுவதும் காரணம் எகிப்தில் நினச்சது என்னென்னா இவள் எப்படி கொடுமையாக வேலை செய்தாங்கன்னா வேறு எதற்குமே அவர்களுக்கு சரீரத்தில் பலன் இருக்காது அவர்கள் மிகுதியாய் பெருகுவதற்கு எந்த ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்காது அடிமைகளின் குக்குரல் கதறல் அழுகை வேதனை இது எல்லாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் தெரிந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த தனிமை அந்த கேள்விகள் பயம் இது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாகவே தெரிஞ்சிருக்கும் எண்ணிக்கையில் நாம் வளர முடியாமல் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் நாம் நிச்சயமாகவே கஷ்டப்பட்டு கொண்டே இருந்திருப்போம் இந்த பொய்யான தெய்வங்களுடைய சாட்சி என்ன தெரியுங்களா நம்மை பார்த்து சொல்லும் ஒன்று என்னை ஆராதி அல்லது இங்கேயே மறித்துப்போ என்னுடைய ஆட்சிக்குள்ளாகவே இருந்து மறித்துப்போ நீ என்னை கீழ்ப்படில்லைன்னா நான் இன்னும் அதிகமாக உன்னை கொடூரப்படுத்துவேன் அல்லது உன்னை கொன்று போடுவேன் தப்பித்து செல்ல வழியில் இயற்கைக்கா பார்ப்பட்டு ஒரு வல்லமை என்னை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் கதற ஆரம்பிப்போம் இந்த வேலை இந்த மாதத்தின் ஆரம்பத்திலேயே நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த இடத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காணப்பட்டாலும் சரி அருமையான தேவனுடைய ஜனமே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்டு வல்லமையை தேடி உங்களுடைய இறுதிங்களை திறக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த இயற்கை காப்பாற்பட்டு தேவனாகி இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக போராடுகிற வரைக்கும் நீங்கள் வெளியேறவும் முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு முடிவு வரப்போகிறதில்லை அது மாத்திரமல்ல உங்களுடைய நுகத்தடிகளுக்கு அது முறிக்கப்பட போவதும் கிடையாது நீங்கள் நிமிர்ந்து நடக்கப் போவதும் கிடையாது விடுதலையும் சுதந்திரத்தையும் சாதாரணமாக எல்லா மனுஷனும் விரும்புகிற ஒரு காரியம்தான் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியணும் இந்த புதிய மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே இந்த வருஷத்தில் இன்னும் ஒரு நான்கு மாதங்கள் தான் உண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் திரும்பி பார்க்கும் பொழுது தேவன் இந்த உலகத்தின் பிடியிலிருந்து இந்த உலகத்தினுடைய பொய்யான தெய்வங்களுடைய கரங்களிலிருந்து நம்மை பிரித்தெடுத்தது நோக்கம் என்ன தெரியுங்களா நம்மை விடுவித்தது நம்முடைய இஷ்டம் போல் நம் எதிர்காலத்தில் வாழ்வதற்காக நிச்சயமாகவே கிடையாது ஒரு சிலர் நினைக்கிறது அப்படி தான் இயேசனை ரச்சித்திருக்கிறார் இனிமேல் நான் எப்படி வேணாலும் வாழலாம் எனக்கு சுதந்திரம் இருக்கிறது விடுதலை இருக்கிறது ஆனால் என்னுடைய விடுதலையும் சுதந்திரமும் நான் நினைத்தபடி வாழ்வதற்காக கிடையாது தேவன் எனக்காக பாதைகளை முன்குறித்து வைத்திருக்கிறார் அவர் எனக்காக ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் இஸ்ரோவேல் ஜனத்தைப் போலவே நான் பாலும் தேனும் ஓடுகிற காணான் தேசத்திற்கு வந்து சேரணும் அது எனக்கு முன் முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய நோக்கம் ஏழு முறைகளாவது தேவன் சொன்னது எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு நான் திட்டவட்டமாக சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் குறிக்கிட்டதனுடைய ஒரே ஒரு காரணம் நம்மை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்ததனுடைய காரணம் நம்முடைய நுகத்தடிகளை அவர் முறித்து போட்டதுடைய காரணம் நம்ம நிமிர்ந்து நடக்க பண்ணின அந்த காரணம் இருக்க இந்த உலகத்தில் எதுக்கு தெரியுங்களா நீங்கள நானும் தேவடைய ஆராதனைக்காரர்களாய் தேவனுடைய ஆராதனைக்காரிகளாய் நாம் மாறணும் அது எந்த வயது உள்ளவர்களாக இருந்தாலும் சரி சிறு பிள்ளைகளாக இருக்கலாம் வயோதிபர்களாக இருக்கலாம் அல்லது அந்த குடும்பத்தினுடைய தாய் தகப்பன்மாராக இருக்கலாம் உங்களுக்கு அதிகமான வயதில்லாமல் இருக்கலாம் முப்பது நாற்பது வயது இருக்கலாம் நம்முடைய எல்லாருடைய அழைப்பும் வாழ்க்கையில் தேவனுக்கு ஆராதனை செய்வது தான் சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஆற படிக்கும் பொழுது எகிப்துடைய தலைச்சென்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவர்கள் நடுவில் இருந்து இஸ்ரோவேலை புறப்பட பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பலத்த கையினாலும் ஓங்கிய புயத்தினாலும் அதை செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது சிவந்த சமுத்திரத்தை இரண்டாக பிரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அதன் நடுவிலே இஸ்ரவேலை கடந்து போக பண்ணினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது அவன் சேனையையும் சிவந்த சமுத்திரத்தில் கவிழ்த்து போட்டவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது தம்முடைய ஜனங்களை வனாந்திரத்தில் நடத்தினவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகமானது எகிப்து தேசத்தினுடைய நிழலா இருக்கிறது இந்த பாரோன் பிசாசுக்கு ஒரு நிழலா இருக்கிறான் அந்த எகிப்து தேசத்திலிருந்தும் அதே போல இந்த உலகத்திலிருந்தோம் பாரோனிலிருந்து பிசாசுடைய கரங்களிலிருந்து தேவனமை பிரித்தெடுத்ததற்கு விடுவித்ததற்கு விடுதலையை கொடுத்ததற்கு காரணம் அருமையான தேவனுடைய ஜனமே அவருடைய அற்புதங்களை பற்றி அவருடைய அதிசயங்களை பற்றி பேசுவது மாத்திரமில்லை நமக்கு நிச்சயமாகவே தெரியும் நம்முடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாம் நடந்ததற்கு ஒரே காரணம் தேவனுடைய அளவில்லாத கிருபை நிச்சயமாகவே இந்த கிருபையானது நம் நாம் எந்த விதத்திலையும் அதற்கு தகுதியே கிடையாது தேவன் நம்மை நேசிப்பதற்கு நம்மை விடுதலை ஆக்குவதற்கு செய்த காரியங்களை தேவன் பார்த்து இருப்பார் என்றால் எகிப்திலும் சரி எகிப்து தேசத்தை விட்டு எரி வெளியேறின பிற்பாடும் தேவன் அந்த காரியங்களை பார்த்திருந்தால் ஜனங்கள் ஜனங்களிடத்தில் அவர் கிருபியா இருந்திருக்கவே முடியாது இஸ்ரேல் ஜனத்தினுடைய வாழ்க்கையில் நடந்தது போலவே அவருடைய அற்புதமான நடத்துதல்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு மாபெரும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் இந்த மாதத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தேவனுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் உங்களுடைய சிறு பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் வாலிப பிள்ளையுடைய வாழ்க்கையிலையும் தேவன் ஒரு பெரிய மாற்றத்தையும் கொண்டு வரணும் ஒரு பெரிய விடுதலையை தரணும் விடுதலையை மாத்திரமில்லை அவள் ரட்சிக்கப்படணும் பிசாசனுடைய பிடியிலிருந்து வெளியே வரணும் உலகத்தினுடைய கொடூரங்களிலிருந்து அவள் ரட்சிக்கப்படணும் தேவன் தம்முடைய வல்லமையை எகிப்து தேசத்தாருக்கும் பார்வனுக்கும் வெளிப்படுத்தின தம்முடைய வல்லமை இருக்கு இந்த தேவன் இன்றைக்கும் நம் மத்தியிலே அவர் உயிரோடு இருக்கிறார் நான் உங்களுக்கு சொல்கிற இந்த விதமான வல்லமையான செயல்கள் இல்லாமல் பார்வனுடைய இறுதியும் நிச்சயமாகவே கொஞ்சம் கூட மாறி இருக்காது அந்த காரியங்களை அவன் பார்க்கும் பொழுது பத்து விதமான வாதைகள் பஸ்க ஆட்டுக்குட்டியானவருடைய அற்புதமான செயல்கள் அவருடைய வல்லமை மீட்கும் வல்லமை செங்கடலை அவருடைய கண்களுக்கு முன்பாக பிரித்து தம்முடைய தேவ தம்முடைய ஜனங்களை காப்பாற்றின அந்த வல்லமே அதே செங்கடலில் எகிப்து தேசத்தினுடைய சேனைகளையும் பார்வனையும் ரதங்களையும் வீரர்களையும் எல்லோரையும் முற்றிலுமாக சங்கரித்தாரே தேவன் அந்த விதமான அதிசயங்களை பார்க்கும் பொழுது இந்த அதிசயமான காரியங்கள் இல்லாமல் நாம் ஒரு காலமும் இந்த உலகத்தில் தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்திருக்க மாட்டோம் உலகமாகிய எகிப்து தேசம் இருக்குதே அழலாக இருக்கிற இந்த எகிப்து தேசம் ஒரு சில நேரங்களில் வெளியேறும்படியாய் தேவன் வழிகளை திறக்க ஆரம்பித்தார் தேவன் அநேக அற்புதங்களை அடையாளம் செய்திருக்கிறார் இருந்தாலும் இந்த பிசாசானவன் பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிற இந்த பார்வன் அவனுடைய சேனைகள் நாம் வெளியேறுகிற வரைக்கும் செங்கடலை தாண்டுகிற வரைக்கும் அவன் துரத்தி கொண்டே வரும்பொழுது நமக்கு அது பெரிய ஒரு பெரிய பயமாய் மாறக்கூடும் பிசாசுடைய சேனைகள் நம்மை துரத்தி வரும் பொழுது அந்த சத்தமானது தூரத்தில் நம்முடைய காதுகளை விழும்பொழுது நாம் பதற முடியும் அருமையான தேவனுடைய ஜனமே ஞான ஸ்நானத்திற்கு அடையாளமாக இருக்கிற செங்கடல் இருக்கிறதே அந்த காரியத்தினுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற வரைக்கும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பிசாசானவன் நினைப்பான் என்னுடைய நான் வாழ்கிற பாதிக்க செய்கிற இந்த பகுதியில் இவர்கள் இன்னும் வெளியேறலை இந்த பகுதியில் இருந்து இவர்கள் இன்னும் வெளியேறலை இவர்கள் வெளியேறுகிற வரைக்கும் எனக்கு அதிகாரம் உண்டு அதற்காக தான் நம்மை துரத்தி கொண்டே இருப்பான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கலாம் எதற்காக பிசாசானவனை துரத்தி கொண்டே இருக்கிறான் இந்த பழைய தெய்வங்களுடைய அடிமைத்தனத்தில் நான் ஏன் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கேன் ஒருவேளை நினைப்பீங்க காரணம் ஒரு வேளை நீங்கள் தேவடைய வார்த்தைக்கு ஞான ஸ்நானத்தில் கீழ்ப்படியாத ஒரு காரியமாக இருக்கலாம் இந்த நிலைமையிலும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு செங்கடல் இருபக்கமும் மலைகள் பின்னுக்கு திரும்பி பார்த்த அறுநூறு ரதங்கள் எல்லாம் ஒரே சத்தம் இவர்களுக்கு ஒரே அதிர்ச்சி இறுதியமானது கலங்க ஆரம்பித்தது ஆனா இந்த நிலைமையிலும் பயப்படாத ஒரே நபர் மோசி உங்களுக்கு தெரியுங்களா ஏன் தெரியுங்க அவன் எரிகிற முர்ச்சடியின் நடுவே தன்னோடு பேசின தேவனுடைய வார்த்தைகளை கேட்ட ஒரு மனுஷன் தேவனுடைய வல்லமையை அந்த பூமியினுடைய வல்லமையான பரிசுத்த அதிர்ச்சியை உணர்ந்த அந்த மனுஷன் எந்த அதிர்ச்சிக்கும் ஆளாகவே இல்லை எல்லாவற்றையும் கடைசியில தேவன் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு கொண்டு வந்தது நகத்த காரணம் தேவனுடைய ஒரு உறுதியான செயல்தான் இந்த இஸ்ரேல் ஜனங்கள் எப்பொழுது செங்கடல் வழியாய் போய் மறுபக்கத்தில் போய் சேர்ந்தார்களோ அப்பொழுதே அந்த வினாடியிலேயே அவர்கள் பாலனுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலையாகி தேவன் அவர்களுக்காக வைத்திருக்கிற அந்த தேசத்திற்குள்ளாக நுழைய ஆரம்பித்தார்கள் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசம் அவருடைய சுதந்திரம் ஆப்ராம் ஈசாக்கு யா கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தை அணுகிற அந்த நேரத்தில் இந்த செங்கடலை அவர்கள் கடக்க வேண்டியதாக இருந்தது ஆனால் இது இரண்டாய் பிறந்தது மனிதன் அல்ல தேவனே அதை அவர்களுக்காக செய்து முடித்தார் இந்த ஒரு தீர்க்கமான செயல் இருக்கிறது ஆண்டவுடைய செயல் அது எல்லாவற்றிற்கும் இந்த அடிமைத்தனத்திற்கும் பார்வனுடைய அதிகாரத்திற்கும் ஒரு முடிவு கொண்டு வந்தது இன்றைக்கு நான் நிச்சயமாகவே சொல்லுவேன் செங்கடலாக இருக்கிற அந்த ஞானஸ்நானத்தை நாம் கடந்து வருகிற வரைக்கும் நம்முடைய அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை இருக்காது தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்திருக்கலாம் அவருடைய அடையாளங்களை அடையாளங்களை பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த செங்கடலை தாண்டி அந்த பக்கமாய் மறுபக்கம் வந்த உடனே இவர்கள் அடிமைகள் அல்ல விதாவது இதேனுடைய பிள்ளைகளாய் இயேசு கிறிஸ்துவின் சக்த சகோதரர்களாய் சகோதரிகளாய் மாறார் மாறினார்கள் எகிப்தினுடைய வல்லமையானது முறியடிக்கப்பட்டது பார்வனுடைய எகிப்து சேனையினுடைய வல்லமையானது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டது அந்த நேரத்தில் தானே அவர்கள் ஒரு க்ஷணத்திலே விடுதலையாக்கப்பட்டார்கள் ஒரே உண்மையான இஸ்ரவேலின் தேவன் அதை ஒரே விடுதலையின் மூலமாய் ஒரு அதிசயத்தின் மூலமாய் அவர் செய்து முடித்தார் அருமையான தேவனுடைய ஜனமே மரணத்திலிருந்து ஜீவனுக்கும் நம்மை கொண்டு வருவது இயேசுவின் மீது நாம் வைக்கிற ஒரு விசுவாசம்தான் நம்முடைய படிப்பல்ல கொஞ்சம் கொஞ்சமாய் நாம் முன்னேறுகிற காரியமும் அல்ல படிப்படியாக நாம் இயேசுவின் நீதியில் முன்னேறுகிறது இல்லை அதே வினாடியில் அதே கணத்தில் இயேசுவான் அவர் சொன்னார் தெரியுங்களா யோவான் ஆறு இருபத்தி நான்கில் என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு அவன் ஆக்கின தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரே வினாடி தான் இயேசுவின் மீது நாம் விசுவாசம் வைக்கிற அதே வினாடியில் அதே நேரத்தில் நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் அடிமைகளாய் இருந்த நாம் தேவனுடைய குமாரர்களாய் குமாரத்திகளாய் மாறுகிற அந்த நேரம் என்னுடைய அந்தஸ்து முற்றிலுமாய் தேவனால் மாற்றப்படுகிற அந்த நேரம் இனிமேல் நான் அடிமை இல்லை நான் தேவனுடைய குமாரன் தேவனுடைய குமாரத்தி இயேசுவின் மீது நாம் விசுவாசம் வைத்தவுடன் நாம் பரிபூர்ண பரிசுத்தவானாய் மாறிவிட்டோம் என்று நான் சொல்ல மாட்டேன் ஒரே வினாடியில் மாறுகிறது இல்லை அனுதினமோ தேவடைய வார்த்தையானது தேவடைய சத்தியமானது என்னோடு தொடர்ந்து அது பேசிக்கொண்டே இருக்கும் பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம் என்னை எல்லா சத்தியத்திற்குள்ள அனுதினமும் என்னை நடத்தி கொண்டே இருக்கும் தேவன் நம்மை நடத்துகிற பாதைகள் இருக்க அந்த பாதைகள் நாம் சந்திக்கிற சவால்கள் சூழ்நிலைகள் அதன் மூலமாய் தேவன் நம்மை மாற்றிக்கொண்டே இருப்பார் உங்களுக்கு தெரியுமா முதலாவது நாம் நீதிமான் ஆக்கப்படுவோம் அதற்கு பிற்பாடு படிப்படியாய் படிப்படியாய் தேவன் நம்மை சுத்திகரித்து கொண்டே இருப்பார் ஒவ்வொரு நாளும் தேவன் மீது விசுவாசம் வைத்தது மாத்திரமல்ல நாம் தேவன் நம்மை விடுவித்து அந்த விதத்தை நினைக்கும் பொழுது அவருடைய அற்புதங்களை பற்றி யோசிக்கும் பொழுது அவர் நடத்தின பாதைகளை பற்றி நாம் யோசிக்கும் பொழுது தேவனை நாம் துதிக்காமலும் ஆராதிக்காமலும் இருக்கவே முடியாது தேவன் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையும் பரிசுத்தாபியானுடைய வல்லமையும் அதே போல் தேவன் நம்முடைய நடத்துகிற சூழ்நிலைகள் சவால்கள் எல்லாவற்றின் மூலமாய் நாம் ஒவ்வொரு நாளும் நாம் என்ன செய்வோன்னா பரிசுத்தமாகி கொண்டே இருப்போம் நீதிமானாக்கப்படுவதற்கு பிற்பாடு தான் பரிசுத்தமாக்கப்படுதல் நம்முடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்க முடியும் தினமும் நாம் இயேசுவைப் போலவே மாறிக்கொண்டிருக்கும் பொழுது அவரை போலவே பேச ஆரம்பிப்போம் அவரை போலவே செயல்பட ஆரம்பிப்போம் நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் தவறுகள் நமக்கு தெரியும் ஆகினால எவரையும் நாம் என்ன செய்ய மாட்டோம்னா நம் கிருபையினுடைய அர்த்தம் புரிந்தபடினால மற்றடைய வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கையை நாம் சீக்கிரமாய் நியாயம் தீர்க்க மாட்டோம் இஸ்ரோவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாய் கடந்து சென்ற சென்றதுனால அவள் சென்றது மாத்திரமல்ல ஆனால் இந்த இஸ்ரோவேல் ஜனங்கள் செங்கடல் வழியாய் அவர்கள் சென்றது மாத்திரமல்ல தேவன் அவர் தொடர்ந்து அவர்களோடு இடைப்பட ஆரம்பித்தார் சரி செங்கடலை தாண்டிட்டீங்க உங்களுக்கு இனிமேல் நான் தேவையில்லைன்னு சொல்லலை இல்லை என்னுடைய மேகஸ்தம்பமோ அக்னி ஸ்தம்பமோ இன்னும் உங்களுக்கு தேவை இந்த வனாந்திரமானது வனாந்திர வாழ்க்கையானது நிச்சயமாக உங்களை மாற்றம் இந்த விதமாக இயேசுடைய தீர்க்கமான ஒரு செயல் ஒரு அதிசயமான ஒரு செயல் அதன் மூலமாக ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்கள் மீட்கப்பட்டார்கள் அருமையான ஜனமே நீங்களும் நம்முடைய பழைய தெய்வங்களை எல்லாம் விட்டு வந்திருப்போம் தெய்வன் நம்மை விடுவித்திருப்பார் நம்மை ஆண்டு கொண்டிருந்த பிசாசை விட்டு தெய்வன் நம்மை நீக்கியிருப்பார் ஆனால் அதே நேரத்தில் இப்பொழுது நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா இயேசுவின் சிலுவை எடுத்துக்கொண்டு அவருக்கு பின்னே நாம் பின்தொடர்ந்து கொண்டே இருக்கணும் அழிக்கப்பட்டு உலகத்திற்காக பிசாசின் வல்லமையை குறித்து அழிக்கப்பட்ட உலகத்தை குறித்து விசாசனுடைய வல்லமை குறித்து நாம் பயப்பட தேவையே கிடையாது நாம் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கலாம் இல்லை தேவடைய பிள்ளைகளாய் நிமிர்ந்து நாம் நடக்க ஆரம்பிப்போம் நாம் இனி அடிமைகள் அல்ல நாம் தேவனுடைய பிள்ளைகள் சகோதரர்கள் சகோதரிகள் நீங்களோ உங்களை அந்தகாலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் ஒளிநடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் இராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜனங்களாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் ஒன்று பேரில் இரண்டு ஒன்பது அந்த காலத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒழிக்கும் வரவழைத்த புண்ணியங்களை அறிவிக்கும்படியாகத்தான் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியாக இருக்கிறோம் உலகத்திலிருந்து உங்களையும் என்னையும் புறப்பட பண்ணின தேவன் உங்களுடைய என்னுடைய நுகத்தடிகளை முறித்த நம்முடைய தேவன் உங்களை என்னையும் நிமிர்ந்து நடக்க பண்ணியிருக்கிறார் உங்களுடைய என்னுடைய பரிசுத்த தேவன் உங்களுக்காக எனக்காக மறித்த இயேசு நம்மை நடத்துகிற பரிசுத்த பரிசுத்த ஆவியானவர் எல்லா கணமும் மகிமையும் துதியும் ஸ்தோத்திரமும் இந்த தேவனாய கத்தருக்கு மட்டுமே உண்டாகட்டும் விரைவில் நிச்சயமாக உங்களை சந்திப்பேன் இந்த தேவனுடைய வார்த்தையானது உங்களை தொடர்ந்து நடத்தட்டும் இந்த மாதம் முழுவதும் நிச்சயமாகவே தேவன் நம் ஒவ்வொரு வரியும் அருமையான தேவனுடைய ஜனமே நம்மை நடத்துவது மாத்திரமல்ல நம்முடைய வாழ்க்கையினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவிக்கணும் விசுவாசனுடைய அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கணும் நம் வாழ்க்கையில் காணப்படுகிற நுகத்தடிகளை தேவனையை முறித்து போடணும் அவர் நம்மை நிமிர்ந்து நடக்க செய்யணும் பிள்ளைகளாய் ஒரு ராஜாவின் பிள்ளைகளாய் தெய்வன் தாமே உங்களை ஆசிர்வதிக்கிட்டோம் காட் பிளெஸ் யூ பி பிளெஸ்ட் பி எ BLESSING! பாய்